பட்டு வரும். அந்த பட்டு ஆடை வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பட்டை நீங்கள் வாங்கலாமே என்பது ஒரு இப்னு உமர் வந்து கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பட்டு ஆடை இருக்குல்ல அது யார் அணிய வேண்டியது, அது வந்து மறுமை நாளிலே எந்த விதமான பங்களிப்பும் எந்த விதமான நன்மையும் கிடைக்காதவர்கள் அணிய வேண்டியதுதான் இது பட்டு ஆடை. ஆனா அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கிறாங்க. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யமனில் இருந்து கொடுத்து அனுப்பப்பட்ட ஒரு சிவப்பு நிறத்தை கொண்ட ஒரு ஆடை, அந்த ஆடைக்கு மேலே போர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு போர்வை மாதிரி உள்ள ஒரு நம்ம சாதாரண கோட்டு போடுவோங்களே அதே மாதிரி உள்ள ஒரு ஆடை, அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாரு, ஈதுடைய நாளிலேயும் அவரை வந்து சந்திக்க வரக்கூடிய அவரை என்ன செய்வாங்க, மக்கள் வந்து ஒவ்வொரு கூட்டத்தார்கள் அவரை சந்திச்சு சிறப்பாக அவர்கிட்ட பேச வருவாங்க பல காரியங்களை. அப்படி பேச வரும் பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அந்த ஆடையை அணிவாங்கங்கிறது இருக்கு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் ஈது தொழுக அன்னைக்கும் நம்ம வந்து ஒரு புது ஆடையை அதுக்காக வந்து எடுத்து வைக்கிறதுங்கிறது சுன்னாவில் உள்ள ஒரு விஷயம்தான். அது வந்து ஒரு கடமையான கட்டாயமான காரியம் கிடையாது. ஆனா ஈதுன்னு வரும் பொழுது நமக்கு மிகப்பெரிய கட்டாயம் என்பது என்ன, ஒரு ஆடை எடுக்கிறதும் அதுக்காக உள்ள விஷயங்களும் தான். அது ஒரு சாதாரண விஷயம் என்பதுதான். அதை விட முக்கியமானது என்ன, நம்முடைய இந்த ரமதானுடைய நாட்களிலே நோன்பு வைப்பது, இரவில நின்று வணங்குவது, அதிலெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க மக்களு, ஒரு முக்கியமான விஷயமா எடுக்காம ஈது என்று வந்தாலே முக்கியமானது ஆடை தாங்கிற மாதிரி மாத்திக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஒருவேளை ஏற்கனவே இருந்த ஒரு புது ஆடை ஒரு தடவை ரெண்டு தடவை அணிஞ்சது இருந்தால் அதுவாக இருந்தால் போதும், அது ஒரு நடைமுறையில் உள்ள விஷயம் என்பதை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொன்ன ஒரு விஷயம் கிடையாது. வலியுறுத்தி சொன்னது என்ன, ஆடை இல்லாதவங்க இருந்தாங்க காலத்துல பெண்கள் என்ன சொல்றாங்க, வெளியே வரும்போது அணியக்கூடிய சாதாரண ஆடை எங்களுக்கு இல்ல. அப்ப கூட என்ன சொன்னாங்க, இன்னொருத்தட்டு இரவல் வாங்கி நீங்க ஈது தொழுகைக்கு வரணும், திடலுக்கு வரணும்ங்கிறாங்க. சில சகோதரர்கள் என்ன செய்வாங்க, பெருநாள் வந்து நாளைன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வாங்க, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா முடிச்சுட்டு அடுத்த நாள் என்ன செய்வாங்க, ஃபஜ்ர் தொழுதுட்டு தூங்கிடுவாங்க, திடலுக்கும் தொழுகைக்கும் போக மாட்டாங்க. இன்னும் வந்து 8:30 9 மணிக்கெல்லாம் எழுந்திருக்க கூடிய பழக்கம் மக்கள்கிட்ட வர ஆரம்பிச்சு என்ன செஞ்சிட்டாங்க, அப்புறம் ஜமாத்துகள் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டாங்க. எப்படி, மக்கள் எப்ப எழுந்திரிச்சு வர்றாங்களோ அப்ப ஈது தொழுகை நடத்துவோம். அப்ப யோசிச்சு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்ன எங்க அடிபட்டு போகுது, வெயில் சூடாகிறதுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க, இந்த நாளிலே முதல் முதலாக நம்ம என்ன செய்வோம், இந்த தொழுகையை பூர்த்தி பண்ணுவோம். எப்ப சொல்லுவாங்க, அந்த ஈதுல் அதாவுடைய நாள்ல சொல்லுவாங்க ரசூல்லா, முதல் முதலாக நம்ம என்ன செய்வோம், தொழுகுவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து குர்பானி பிராணிகளை அறுத்துடுவோம், முதல்ல இந்த விஷயத்தை முடிச்சிடுவோம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இதை நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும், நடைமுறையில கொண்டு வர வேண்டும். இதுல உள்ள என்ன சுன்னத்துகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என்னுடைய சுன்னத்தை நேசிக்கிறார்களோ அவர்கள் என் கூட சொர்க்கத்தில் இருப்பார்கள். அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம தேடணும், இந்த நாளில என்ன செஞ்சாங்க, முதல்ல என்ன செஞ்சாங்க, அடுத்தது என்ன செஞ்சாங்க, அப்படி செய்யணும்ங்கிறது எண்ணம் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான் இது அனைத்தையும் கோர்வை பண்ணி உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகலாம்ங்கிற ஒரு அசால்ட்டான நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒழுங்கான முறையிலே இபாதத்துகள் கடைபிடிக்க கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. الحمد لله الواحد القهار العزيز الجبار غافر الذنب قابل التوب. இது தொழுகைக்கு நாம் செல்வதற்கு முன்னாடி நமக்கு கடமையாக்கி இருக்கின்ற விஷயங்கள்ல முக்கியமான உள்ளதுதான் ஜகாத்துல் ஃபித்ர் என்பது. போன வாரம் அதை பற்றி ஞாபகப்படுத்தணும். இன்னும் நிறைய பேர் வந்து இது எப்படி நிர்வகிக்கணும் என்பதை வந்து தெரியாம இருக்கிறாங்க. நம்ம வந்து ரமலான் வந்து ஆரம்பமாயி ஒரு பாதி தாண்டிட்டாலே நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஒவ்வொரு பகுதியில் இருந்து மக்கள் வந்து வீடு வீடாக ஏறி என்ன செய்யறாங்க, காசுகளையும் அரிசிகளையும் வாங்கி செல்றாங்க.
இதை கொடுக்கக்கூடியவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ரமலான்ல செய்யக்கூடிய ஜகாத்துல் ஃபித்ர் வந்து இது இப்படிதான் கொடுக்கணும், இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அரிசி எடுத்து வச்சு ஒரு கையில இப்படியே வந்து அவங்களுக்கு வாரி வழங்குறது தான் ஒரு பழக்கம். இதுக்காக என்ன செய்வாங்க, ரமலானுடைய நாட்கள்ல வந்து இரவுல நின்று வணங்கி காலையில வந்து கொஞ்சம் தூங்கலாங்கிற தூங்கிட்டு இருக்கிறவங்களை கூட எழுப்பி விட்டு என்ன செய்வாங்க, அந்த நாள்ல எந்த வேலையும் செய்ய விடாம இந்த மாதிரி வர்றவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறதே ஒரு பழக்கம் ஆயிட்டு. இஸ்லாம் வந்து என்ன செய்யுது, மனிதர்களை வந்து கண்ணியமாக நடத்த சொல்லுது. நம்மள்கிட்ட கேட்டு வரக்கூடியவனாக இருந்தாலும் சரி, கொடுக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, இரண்டு பேருடையும் கண்ணியம் பாதுகாக்க வேண்டும். அப்ப என்ன ஆகுறது, இங்க வந்து கேட்டு வரக்கூடியவர்களுடைய கண்ணியம் அவர்களே குறைத்துக் கொள்வதனாலையும் நாம இதை பழக்கப்படுத்துறதுனால என்ன நடக்குது, ரமலான் என்று சொன்னால் அதனுடைய அறிகுறி என்ன, பிள்ளைகளும் குழந்தைகளும் பெண்களும் எல்லாம் வீடு வீடாக பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் அதை வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஒரு முஸ்லீம் அல்லாதவனுக்கு தெரியும். அவன் என்ன நினைப்பான், இது இதுல ஒரு உள்ளது ஒண்ணுதான், ஏற்கனவே வந்து நான் சொன்ன மாதிரி நோன்பு வந்தா துப்புறது வந்து நோன்புல உள்ளதுதான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி என்ன ஆகி போச்சு, ரமலான் வந்தா கடைசியில வந்து இந்த பெண்களும் அவங்களும் எல்லாம் வந்து வீடு வீடாக ஏறி பிச்சை எடுக்கிறதுங்கிறது இதுல உள்ள ஒண்ணுதான் என்று சொல்லி இஸ்லாமே இழிவுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம இதை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறோம். உண்மையில வந்து இது நாம வந்து செய்ய வேண்டிய கடமை அல்ல. நமக்கு என்ன கடமை, ஒரு பள்ளிவாசல் என்று நாம் உருவாக்கி விட்டால் அதுல ஜமாத்தாக தொழுகை நடைபெற வேண்டும், ஜமாத்தாக ஜகாத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அகீமுஸ் ஸலாத்தா என்று சொன்ன உடனே 33 இடங்களில குர்ஆன் என்ன இருக்கு, வஆத்துஸ் ஜகாத்தா என்பதற்கு, அதுல ஜகாத்துல் ஃபித்ர் உட்பட்டதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன செய்வாங்க, பள்ளியில கொண்டு வந்து அதனுடைய உணவுகள் ஜகாத்துல் ஃபித்ரோட உணவுகள் பள்ளியில ஒரு ஓரத்தில் கொண்டு வந்து குமிச்சு வச்சிருப்பாங்க. பேரிச்சம்பழங்கள், பால் கட்டி, பார்லி, கோதுமை, இப்படி எது இருந்தாலும் அதில் இருந்த எல்லாம் ஒரு சாகு கொடுக்க வேண்டும் என்று சுசலதாசன சொல்லி கொடுத்தாங்க. எந்த ஒரு சஹாபியும் அவங்க அவங்களோட வீட்டுல வச்சு எல்லாரையும் வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி கொடுத்த ஒரு சம்பவம் கூட நம்ம பார்க்க முடியாது. இது வந்து என்ன செய்யணும், நீங்க எங்க போய் தொழுகிறீங்களோ எந்த ஜமாத்தோட நீங்க தொடர்பு வச்சிருக்கிறீங்களோ அந்த ஜமாத்துல அதை கொடுங்க. ஒரு ஜமாத்துக்குள்ள கடமை என்ன, இப்ப அரசாங்கம் என்ன செய்யுது, ரோடு போடாம நம்மள்கிட்ட டாக்ஸ் வாங்குது, ஆனா ரோடு போடுறது இல்ல, வேற ஆள்கிட்ட ரோடு போட சொல்லி நம்மகிட்ட காசு வாங்கி திரும்பவும் கொடுக்குது. இது நம்ம அரசாங்கம் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிற வேலை. நம்மகிட்ட டாக்ஸ் வாங்குறது எதுக்கு, நமக்கு ரோடு போட்டுக்கிறதுக்கு, தண்ணி கொடுக்கறதுக்கு, மற்ற விஷயத்துக்கு. அதே நேரத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, ரோடு வந்து வேற யார்கிட்ட போட சொல்லிட்டு அவன்கிட்ட நீங்க திரும்ப ரோடுக்கு வசூல் பண்ணிக்கோங்கிறாங்க. இதே மாதிரி இன்னைக்கு ஜமாயத்து ஆயிடுச்சு. ஒரு பள்ளிவாசல் ஜமாயத்துன்னு சொன்னா என்ன வேணும், அங்க வந்து இமாம நிர்ணயிச்சு அங்க வந்து தொழுகை நடக்கணும், அங்க மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அங்க தீர்வு காணப்படணும், நிக்காகுகள் திருமணங்கள் அங்க பதிவு செய்யப்படணும். அதே மாதிரி ஜகாத்தையும் வந்து என்ன செய்யணும், அங்க நடைமுறைப்படுத்தப்படணும். அப்ப என்ன செய்யணும், அந்த ஜகாத்தை எவ்வளவு இருக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது, ஒரு சாகுங்கிறது சொன்ன ஒரு ஆள் வந்து அவருடைய அந்த கையால வந்து அள்ளி எடுக்கக்கூடிய அளவுக்குள்ளதுதான் ஒரு சாகுங்கிறது. அதனுடைய ஏறத்தாழ நம்மளுடைய கணக்குல சொன்னா 2.5 கிலோ கணக்குல வரும் வந்து இது ஒரு சாகுங்கிறது. அதுல வந்து கருத்து வேறுபாடு இருக்கு. ஏன்னா சஹாபிகள் காலத்துல பிறகு வரும் பொழுது கோதுமைக்கு விலை உயர்ந்த சந்தர்ப்பத்துல அவங்க அதை குறைச்சு கூட்டினாங்க. அந்த வந்து அந்த விலை உயர்ந்த சந்தர்ப்பத்துல சாக குறைச்சாங்கிறது இருக்கு. அதனுடைய அளவை விட இது நம்ம ஒரு சாகுங்கிற அளவுக்குள்ள 2 கிலோ 2.5 கிலோ என்ன செய்யணும், அதை பள்ளிவாசல்ல ஒப்படைச்சு அவங்களும் அதை கொடுக்க சொல்லணும். அப்ப யார் யாருக்கு தேவை இருக்கு அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜமாத் என்ன, யார் வந்து இந்த நாள்ல உணவு இல்லாம இருக்கு அவங்கள பற்றி உள்ள அறிவு அந்த மொஹல்லாவில் உள்ள நிர்வாகத்துக்கு தெரியணும். நிர்வாகங்கிறது என்ன, சும்மா வந்து அவங்களை ஒருத்தர் நிர்ணயம் பண்ணி அவங்க அங்க வீட்டுல இருந்து என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் நான் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லி வீட்டுல இருக்கக்கூடிய நிர்வாகிகளாகவே மாறிட்டாங்க. அவங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, மக்கள் எல்லாம் சேர்ந்து காலங்காலமாக இவர் தான் இருக்கு, இவரை விட்டா வேற ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிர்ணயம் பண்ணுவாங்க. அவரு மக்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாதவர்களாக ஆக்கினது யாரு, நம்ம தான் ஆக்கணும். நம்ம நம்மளுடைய பித்தர் சக்காத்தை நம்ம கொண்டு போய் கொடுக்கணும், இதை நீங்களா விநியோகம் பண்ணணும். நம்ம வீட்டுல யாராவது ஜக்காத்தை கேட்டு வந்தாலோ, பித்தர் சக்காத்தை கேட்டு வந்தாலோ, நோன்பு தர்மத்தை கேட்டு வந்தாலோ சொல்லுங்க, அழகான முறையில் அவங்களை விரட்டாதீங்க. விரட்டாம என்ன சொல்லுங்க, இதை பாருங்க எங்களுடைய ஜக்காத்தை பித்தர் சக்காத்தை நாங்க பள்ளியில கொடுத்துருக்கிறோம், நீங்க எங்க இருந்து வந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க, அதை பள்ளியில போய் கேட்டு வாங்கிக்கோங்க. நீங்க இப்படி என்ன செய்யாதீங்க,
நீங்க வீடு வீடா ஏறி அலையாதீங்க. இது நோன்புடைய நாட்கள். நீங்க நோன்பு வச்சவரா இருந்த உண்மையில அப்படி போக முடியாது. ஏன்னா நோன்பு வைக்காத வருதுனாலதான் அந்த வெயில இப்படியே வந்து காலையில இருந்து மாலையில வரைக்கும் அவங்களால போக முடியுது. அது இன்னொரு விஷயம். அது எதுவாக இருந்தாலும் உணவாக அது இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு நோன்புல வந்த குறைபாடுகள், நீங்க நோன்பாளியா இருக்கும் போது கூட ஏதாவது குறைபாடுகள் வந்திருக்கலாம், அதை வந்து பூர்த்தி செய்யக்கூடியவர்களாகவும் அது இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும்? ஜகாத்துல் ஃபித்ரே நாம் ஈது தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடியே அதை கொடுத்துடணும். அப்படின்னா நாளைக்கு தொழுகைன்னு இன்னைக்கு நைட்டுங்கிறது அல்ல, அந்த ரமலான் ஆரம்பமானாலே அதை கொடுக்கலாம். ரமலான் ஆரம்பம் ஆறதுக்கு முன்னாடியும் கொடுத்த சஹாபிகள் எல்லாம் அந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது ஜகாத்துல் ஃபித்ர் கொடுத்த எல்லாம் வரலாறு இருக்கு. இப்ப அது எதாக இருந்தாலும் ரமலானுடைய முடிவுக்கு முன்னாடியாவது என்ன செய்ய வேண்டும்? அதை நீங்கள் வந்து பொறுப்பாக அதை வந்து கொடுத்து விட வேண்டும். அது நம்ம ஒழுங்கான முறையில மக்களுக்கு சென்றடைவதற்காக உள்ள திட்டத்தின் அடிப்படையில ஒரு நபர் வந்து கொடுக்க வேண்டிய ஜகாத்துல் ஃபித்ருடைய தொகையாக 70 ரூபாய் நிர்ணயம் பண்ணிருக்கு. இப்போ வந்து ஒரு சின்ன குழந்தை இருந்தாலும், இன்னைக்கு பிறந்த குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தைக்கு கணக்கு போட்டு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு உணவு கழிச்சு இன்னைக்கு உணவுக்கு இருக்கிற ஆட்களுக்கு தான் அதை கொடுக்க வேண்டும். இப்போ வந்து எனக்கே இல்லைன்னு சொல்லி கொடுக்காம இருக்க கூடாது. பெரிய செல்வந்தர்கள் மட்டும் கொடுக்கறதல்ல, எனக்கு இன்னைக்கு உணவுக்கு இருக்கு மிச்சம் இருக்கக்கூடியவர்களாக இருந்த என்ன செய்ய வேண்டும்? அவங்களுடைய ஜகாத்துல் ஃபித்ரே ஈது தொழுகைக்கு செல்வதற்கு முன்னாடி கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் நிர்வாகம் அது ஈது தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி மக்களுக்கு கொடுக்க வேண்டும் சட்டம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். நிர்வாகம் என்ன செய்யலாம்? அது இப்ப தேவையில்லையா, அந்த அரிசி மூட்டை அங்க இருக்கட்டும், எப்ப பசியோட இருக்கோ அப்ப கூட கொடுக்கலாம். யார் வந்து ஈது தொழுகைக்கு முன்னாடி கொடுக்க வேண்டும் என்றால் பள்ளிவாச அந்த கொடுத்து நிர்வகிக்க வேண்டியவர்கள். நான் என்னுடைய ஜகாத்தை ஜமாத்தில் எப்போ ஒப்படைக்க வேண்டும்? நான் ஈது தொழுகைக்கு முன்னாடி கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் ஜமாத்தை உடனே கொடுத்து முடிக்கணுமா? தேவையில்லை. என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அது பாதுகாத்து வச்சிருந்தாங்க. அந்த பாதுகாத்து வச்ச தானியத்தில் இருந்தே திருடுனாங்க என்பதெல்லாம் வருது. அதுல என்ன தெரியுது? அவங்க அது தேவை இருக்கும் போது கொடுத்திருக்கிறாங்க. பெருநாள் அன்னைக்கு யாரும் வந்து உணவு இல்லாம இருக்க கூடாது, அப்ப அப்ப கொடுக்கலாம். இல்ல ஒரு 10 நாள் ஒரு வாசம் கழிச்சு அவங்களுக்கு உணவுக்கு இல்ல, இதே ஜகாத்துல் ஃபித்ர் அப்போ என்ன செய்யலாம்? அவங்களுக்கு வந்து கொடுத்து விடலாம். இதே நம்ம இந்த சந்தர்ப்பத்தில் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் இந்த அல்லாஹ்வுடைய முடிவின்படி இந்த ரமலான் என்பது வந்து வரக்கூடிய திங்கக்கிழமையோட முடியுது. உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்து நம்ம பல தடவை வற்புறுத்தி சொன்ன விஷயம்தான் இது. ரமலான் வந்து பிறைகளை பார்த்துதான் நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும்? மானங்களை கணக்கிட வேண்டும். அதை கணக்கிட்டு தான் என்ன செய்ய வேண்டும்? நோன்பு மற்ற இபாதத்துகள் எல்லாத்தையும் செய்ய வேண்டும். அதை வந்து சரியாக கணக்கிடாமல் மக்கள் வந்து தவறு இழக்கக்கூடிய காரணத்தினாலே ஒவ்வொரு வருஷமும் 2வது நாள்லயும் 3வது நாள்லயும் ரமலான் ஆரம்பிக்க கூடியவர்களாகவும், 30 நாட்கள் கொண்ட ரமலானே 29 நாட்கள்ல முடிக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படுது. இதை வந்து இனிமேலாவது உணர்ந்து செயல்பட வேண்டும். இந்த ரமலான் என்பது திங்கக்கிழமையோட முடியுது. செவ்வாய்க்கிழமை பெருநாள், ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சு திங்கக்கிழமை முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை பெருநாள். இப்ப இது வந்து பெண்கள் யாரோ வந்து தவறாக பேசி அவங்க ஏதோ கேள்விப்பட்டதன் அடிப்படையில திங்கக்கிழமை தான் பெருநாள்ங்கிற மாதிரி ஒரு வதந்தி வந்து மக்கள் மத்தியில் இருக்கு. நம்மளுடைய பெருநாளை பற்றி திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய தேவையில்லை. என்ன காரணம்? ஒரு வருஷம் ஆரம்பமாகும் போதே கலண்டர் அடிச்சு எல்லாரும் கையில கொடுத்துருக்கு. இந்த நாள்லதான் ரமலான் ஆரம்பமாகும், ரமலான் இப்ப முடியும், பெருநாள் ஆரம்பமாகிறது என்னங்கிறது. அதுக்கு மாற்றமாக நம்ம செய்ய போறது இல்லை. யாராவது தவறு இழந்து சொன்னாலோ, தகவல்கள் தவறாக இருந்தாலோ அதை வந்து பார்த்து வந்து தவறாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவையில்லை. இந்த ரமலானுடைய முடிவு வந்து திங்கக்கிழமை இருக்கிறதுனால 30ஆம் தேதி ஈது தொழுகை நடைபெறும். அந்த ஈது தொழுகை காலையிலே 7 மணிக்கு 9வது தெருவில் உள்ள அல்குதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல அந்த பள்ளியில வச்சு நடைபெறும். அனைவரும் அதுல கலந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து அறிவிப்பு என்னன்னா, ஈது தொழுகையினுடைய நாளில வந்து அங்க வந்து மக்களுக்கு வந்து அதை ஏற்பாடு செய்வதற்கு, அந்த பாய் விரிக்கிறது மற்ற காரியங்கள்லாம் செய்யறதுக்கு, அதற்குள்ள செயல்பாடுல ஈடுபடக்கூடிய சகோதரர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு என்ன செய்ய வேண்டும்? அதுக்காக ரெடியா வர வேண்டும். ஃபஜ்ர் தொழுகையை தொழுது விட்டு வீட்டுல போய் குளிச்சு விட்டுட்டு அப்புறம் வந்தாங்க, திடலுக்கு வரலாம் நினைச்சா
மக்களுக்கு அதை ஏற்பாடு செய்ய முடியாது. அப்புறம் வந்து தொழுகை தாமதமாகிவிடும்.